21 வயதில் திருமணம் ஆகி உடனே விவாகரத்து ஆனதும் விரக்தியில் உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்ததாக பிரபல தமிழ் நடிகை தெரிவித்துள்ளது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சன் டிவியில் இளமை புதுமை என்ற நிகழ்ச்சியில் தொகுப்பாளினியாக பிரபலமானவர் ஸ்வர்ண மால்யா. 12வது படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நிகழ்ச்சி தொகுப்பாளராக வலம் வந்த இவர் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வைத்திருந்தார். அதன் பிறகு மணிரத்னம் இயக்கத்தில் உருவான அலைபாயுதே படத்தில் ஷாலினிக்கு அக்காவாக இவர் நடித்திருந்தார். தொடர்ந்து எங்கள் அண்ணா படத்தில் விஜயகாந்திற்கு தங்கையாக நடித்து கவனம் ஈர்த்தார். பின்னர் ஜோதிகா பிருத்திவிராஜ் நடிப்பில் வெளிவந்த மொழி படத்தில் ஜோதிகாவின் தோழியாக நடித்து அசத்தியிருப்பார். இந்த நிலையில் தனது திருமண வாழ்வு, விவாகரத்தால் ஏற்பட்ட விரக்தி ஆகியவை குறித்து சமீபத்தில் பேட்டி ஒன்றில் ஸ்வர்ண மால்யா பகிர்ந்துள்ளார். அதாவது தனக்கு 21 வயதில் 25 வயது ஆணுடன் திருமணம் நடந்து விவாகரத்தும் ஆகிவிட்டது என்றும் அந்த வயதில் சரி எது தவறு எது என எங்களுக்கு தெரியவில்லை என கூறியுள்ளார். விவாகரத்தான பிறகு தன்னை விட தன் பெற்றோர் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் என்ற ஸ்வர்ண மால்யா தான் கஷ்டப்படக்கூடாது என்று தன்னை படிக்க சொன்னார்கள் என்றும் அந்த சமயத்தில் தான் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்ததால் உயிரை மாய்த்துக் கொள்ளவும் மனம் முடிவெடுத்தது என தெரிவித்துள்ளார். மேலும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, எதற்கு இப்படி வாழ்கிறோம் என்று தோன்றியது என்று அவர், அதற்கு பிறகு என் தங்கை மருத்துவரிடம் அழைத்து சென்று மன அழுத்தத்திற்காக 2 மாதம் மருந்து எடுத்துக்கொண்டேன் என கூறினார். இப்போது நன்றாக இருக்கிறேன் என உருக்கமாக தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக ரசிகர்கள் மனதை கவர்ந்த ஸ்வர்ண மால்யா சின்ன வயதில் விவாகரத்து செய்ததை நினைத்து உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவெடுத்ததாக பேசியிருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.